குரு பகவான் வரையில் இரண்டாவது பாட்டு தொடர்கிறது. அனைவருக்கும் வணக்கம். குரு பகவான் வரையில் செய்ய வேண்டிய சமாச்சாரங்கள், உபதேசத்தை பெற ஒருத்தர்கிட்ட போய் ஒரு மந்திர உபதேசமாகிறது, ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடு, இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான உரை. அதே மாதிரி வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நல்ல உரை, தியானம், மந்திரங்களை கற்றுக்கொள்வதற்கு அருமையான உரை, பேங்க்கில் வந்து கணக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான உரை, அதே மாதிரி வந்து நகை வாங்குறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு உரை, அதே மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுக்குறோம் வாங்குகிறோம் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா வர செலவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து கூட்டு வியாபாரத்தில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், புதிய கடன் வாங்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ரெண்டாவது வந்து அரசாங்கத்திற்கு அரசாங்க காரியங்களை முடிக்க சொல்லி மனு போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளை பள்ளிகளில் சேர்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பெரிய மனிதர்களை சந்திப்பதற்கு, அறநிலையத்துறை கோவில் பணிகளை துவங்கிறதுக்கு, அதே கோயில் திறமைக்கிறது, இந்த மாதிரி கோயில் சம்மந்தப்பட்ட இதுகளெலாம் இருக்காங்க, அவங்களாம் இந்த உரையில் ஆரம்பித்தாங்கன்னா அதாவது அந்த கோயிலும் அதாவது தெய்வத்தினுடைய சன்னிதானமும் நல்லா வளர்ச்சி பெறும். அடுத்தபடியாக குரு உபதேசம், குருவின் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அது மாதிரி வாழ்க்கையில் வந்து ரொம்ப நலவளம் அடையக்கூடிய ஒரு உரை. பொதுவாக இந்த உரை வந்து எல்லா காரியத்துக்கும் உத்தமமான உரை. அதே மாதிரி வந்து முதல்ல முதல்ல போய் இந்த குரு உரையில் விருந்து சாப்பிட்டா பகையாகும். அடுத்தபடியாக சுக்கிர உரை, பெண்களை பார்க்க, பெண்களை வந்து நேசிக்க, அதே மாதிரி வந்து பெண்களின் நட்பை பெற, விவாகம் பற்றி பேசுவோம், கல்யாணத்தை பற்றி பேசுறது. அப்புறம் ரெண்டாவது வந்து மருந்து சாப்பிட்றதுக்கு, வாகனம், கன்று, பசு வாங்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. புதுசாக களை பயிலறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிணறு, குளம் வெட்டும் பணியை தொடங்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நகை வாங்கவும், வாசனை திரவியங்களை பூசுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி கடன் வசூல் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற சுபகாரியங்களில் ஈடுபடவும், கலைத்துறை சினிமா சம்மந்தப்பட்டவர்களோடு தொடர்பு கொள்வதற்கு, பத்திரிகை துறையில் ஈடுபடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய வியாபாரத்துக்கான திறப்பு விழா செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மனைவி வர்க்கத்தில் அதாவது வந்து மனைவியினுடைய வழியில் சொந்த பந்தங்கள் இருந்தால் போய் பேசுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து இந்த ஓரையில் வந்து பணத்தை மட்டும் நீங்கள் வந்து பிறருக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அடுத்தபடியாக சனி பகவானுடைய ஓரை, சனி பகவான் வந்து நீலாங்கன சமபாத்தம் ரவிபுத்திரம் யாமக்கராச்சம் சாயம் மாத்தாண்ட சம்புதம் தம் நமாமி சனீஸ்வரம், அது சனீஸ்வரப்பட்ட வாங்கின சனி பகவானுடைய ஒரு ஓரை, நீதிமானுடைய ஓரை, நிலம் இருந்தால் கொத்தை கூடுறது, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இரும்பு சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. விவசாயத்தை கவனிக்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு ஓரை. அதே மாதிரி வந்து சொத்து பிரச்சனை இருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட பேச்சு பேசுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பழுதுபட்ட ஏதாவது வந்து இயந்திரம் வந்து பழுதாகி போச்சுன்னா சனி வரையில் ஆரம்பித்து செஞ்சால் ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கு மட்டும்தான் இந்த இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிரயாணம் போகிறதுக்கு மட்டும் இந்த சனி பகவான் உரை சிறந்ததல்ல. ஆகவே நவதேயர்களை வணங்கி மீண்டும் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி. மனமுடன் வாழ்க. வணக்கம்.